today nama heart in shaped bread pudding seiyalam. First 6 slices bread eduthukonga. ரெட்டோட எட்ஜஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ அந்த பிரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணின பிரெட் பீசஸை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. ரொம்ப பவுடராக அரைக்காம இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ப்ளெயின் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கேரமலைஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சுகரை கேரமலைஸ்ட் பண்ணுங்க. இது ரெடியான உடனே ஒரு கிண்ணத்தில் இல்லைன்னா ஒரு மோல்டில் இதை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்புறமா இந்த மாதிரி நல்லா செட் ஆகிடும். இப்போது இதில் 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பிரெட் க்ரம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மோல்டுக்கு இதை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த பிரெட் புட்டிங்கை செய்கிறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் 2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கும் மேலே இந்த மோல்டை வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. இந்த பிரெட் புட்டிங் வந்து 20-30 நிமிஷம் வரைக்கும் வேகணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே இது நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறினதும் இதை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துடுங்க. Hey guys,
நம்மளோட ஹார்ட் இன் ஷேப்டு பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.